வணக்கம். இறைவன், ஜெயம் ரவி, நயன்தாரா, ஆஷிஷ் வித்யார்த்தி, அழகம்பெருமாள், இப்படி பல பேர் நடிச்சிருக்கிற இந்த படத்தை இப்போ தான் சுட சுட பார்த்துட்டு வந்தாச்சு. படத்துடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு பெரும் மாநகரம், அது சென்னையா என்ன ஊர்னு காமிக்கல, வந்து அங்கே வந்து தொடர் சைக்கோ கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் குறிப்பாக இளம் பெண்களை கடத்தி, கண்ணை நோண்டி, ரெண்டு காலையும் வெட்டி, நிர்வாண கோலத்தில் குத்தி, அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றுல போட்டு, அப்புறம் தூக்கில் தொங்க விட்டு, அதாவது அது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ கொடூரமாக இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு சைக்கோ கில்லரை ஒரு போலீஸ் டீம் வந்து கண்டுபிடிக்கிறார்கள். அதில் அசிஸ்டன்ட் கமிஷனராக ஜெயம் ரவி இருக்கிறார். அதை யூனிஃபார்ம் போடாத ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கார். அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா இவங்க அந்த சைக்கோ த்ரில்லரை அப்படின் போது, ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க. இவர் கிடையாது சைக்கோ, இன்னொருத்தர் தான் சைக்கோ த்ரில்லர் அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க. என்னையா இதுக்கு முன்னே ஏதோ கேள்விப்பட்ட படம் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராட்சசன், போர் தொழில், சமீபத்தில் வந்த படங்கள் சொல்லலாம். இந்த சைக்கோ த்ரில்லர் கதை வந்து சினிமா கண்டுபிடித்த காலத்திலிருந்து இருக்குது, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான படங்கள் வந்திருக்கு, இந்திய சினிமாவில் வந்திருக்கு, தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. தமிழ் சினிமாவில் வந்து பாரதராஜா இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடித்த சிகப்பு ரோஜாக்கள் ஒரு மாஸ்டர் பீஸ். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்தது, வந்து நிறைய படங்கள், 100வது நாள்லேருந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சமீபத்தில் வந்த ராட்சசன், போர்த்தொழில், போர்த்தொழிலுடைய சாயல் இந்த படத்தில் இருக்குதுன்ற மாதிரி விமர்சனங்கள், போர்த்தொழிலும் இந்த படத்தையும் தயவு செய்து கம்பேர் பண்ணியே பண்ணாதீங்க, ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அது. அதை தாண்டி இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின் பொழுது, இந்த மாதிரியான ஒரு சைக்கோ த்ரில்லர் கதை எடுக்கும் பொழுது அடுத்தடுத்த காட்சி என்ன 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 நினைத்து வந்து ஆடியன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, வந்து ஒரு பரிதவில் அதோ இருக்கையும் நுனிக்கெல்லாம் நீங்கள் வரவே வைக்க தேவையில்ல. வந்து அடுத்த காட்சி என்ன அப்படின்னு அவனை வந்து யோசிக்க விடக்கூடாது. அவனை பார்த்தீங்கன்னா ஒரு ஆவலோடு கொண்டு போனோம், அவன் எடுத்து மொபைல் ஃபோனை எடுத்து கையில் எடுத்து நோண்ட விடக்கூடாது. இந்த படத்தில் 2 மணி நேரம் 33 நிமிடம் ஐ அகமது இயக்குனர், வாமனன், என்றென்றும் புன்னகை, மனிதன் படங்களை இயக்குவார். ஒவ்வொரு அந்த படத்துக்கெல்லாம் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு இதுவே இருக்காது, வந்து ஒவ்வொரு ஜானர் இது. சரி, இந்த படமும் வந்து அகமது ஒரு பெரும் இடைவேளைக்கு பிறகு இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஐ அகமது படைப்பு அப்படின்னு வர டைட்டில் கார்டெலாம் போடுறாரு. ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவி வந்து ஒரு தேர்ந்த நடிகர், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் பேராண்மை மாதிரியான படங்கள், பூலோகம் மாதிரியான படங்கள்லாம் வந்து அவருடைய ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு கூட சொல்லலாம். ஒரு இயக்குனருக்கான படம் தான் பேராண்மை. ஆனால் அதில் வந்து அந்த ஸ்கிரிப்டில் கரெக்டாக உட்காந்து நடிச்சிருப்பார் ஜெயம் ரவி. அப்படியேப்பட்ட ஒரு நடிகர்லாம் அதில் இருக்காங்க. அப்புறம் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, தனி ஒருவனுக்கு பிறகு இந்த ஜோடி என்ன, அந்த கெமிஸ்ட்ரி என்ன அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் எதை நோக்கி போகுது, என்ன அடுத்த காட்சி, அடுத்து என்ன சொல்ல வராங்க, ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்குங்க. அதாவது வந்து ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஒரு நகரத்தில் தொடர்ச்சியாக 12 கொலை, சைக்கோ கொலை, அதுவும் என்னன்றீங்க, குத்துயிரும் கொலோயிரமாக, கர்ண கொடூரமாக இளம் பெண்களை வெட்டி கொன்று, அந்த கொலை செஞ்சதை வந்து வீடியோ எடுத்து அந்த பெண் டிரைவர் வந்து அந்த பெண்களுடைய வீட்டுக்கு கொரியர் பண்ணுறான் அந்த சைக்கோ த்ரில்லர். அப்படியாப்பட்ட ஒருத்தனை வந்து பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கமிஷனர், 2 அசிஸ்டன்ட் கமிஷனர், 3 கான்ஸ்டபிள், இவங்க தான் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருப்பாங்க. கமிஷனர் வந்து ஆஷிஷ் வித்யார்த்தி நடிச்சிருப்பார். அவரெல்லாம் மிக தேர்ந்த ஒரு நடிகர். வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பேசுவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா சைக்கோ கொல்லர் இங்கே இருக்கிறான், பேர் என்னென்ன, ஸ்மைலி பிரம்மா, யார், ராகுல் போஸ் நடிச்சிருப்பார், விஸ்வரூபம் படத்தில் நடிச்சிருந்தாருங்களே அவர். பார்த்தீங்கன்னா திடீர்னு போவாங்க, அவர் அங்கே காணாமல் போயிடுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல பிடிப்பாங்க, அவர் எஸ்கேப் ஆகிடுவார். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எதுவும் வந்து இவங்ககிட்ட கன் இல்லையா, எதுவும் இல்லையா, அதுவும் யூனிஃபார்ம் போடாத ஒரு போலீஸ் அதிகாரி ஜெயம் ரவி இருக்கார். முதல் பாதி முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜெயம் ரவி, அழகம்பெருமாள், சார்லி இவங்கெல்லாம் வந்து சரக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வந்து காட்சி காட்சி அல்லது ஒரு டைலாக்கும் ஒன்று வரும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குன்னா சரக்கு போடலாமா அப்படின்ற கதை. சரி, அதெல்லாம் கூட விடுங்க, இந்த கதையை வந்து எந்த நோக்கத்தில் நீங்கள் கொண்டு வரீங்க, லாஜிக் மிஸ்டேக்கு, ஒரு இவ்வளோ பெரிய வந்து, அதாவது இது வந்து 12 கொலை, அதுவும் வந்து இளம் பெண்களை கொண்டு இருக்கிறான் ஒருத்தர் அப்படின்னா, ஒரு மாநிலத்துக்கே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அது. வந்து நீங்கள் வந்து அந்த சிட்டி கமிஷனர் தாண்டி ஏடிஜிபி, டிஜிபி, அப்புறம் வந்து முதல்வர், உளவுத்துறை, அப்புறம் வந்து உள்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் சிபிஐ, இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கோம். இடையில இடையில ஒரு 4 சேனல்கள் காமிச்சு
செய்தி இது பண்ற மாதிரி, அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து செய்தி சேனல் எல்லாம் வந்து கேக்குற மாதிரி எல்லாம் ரொம்ப காமெடியா இருக்கும். அவர் அந்த படவா கோபிலாம் நடிச்சிருப்பாரு, ரொம்ப வந்து என்ன சொல்ற அமைச்சுத்தனமா இருக்கும். திடீர்னு பார்த்தா ஜெயம் ரவி போலீஸா இல்லது வேற என்னவா அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்றாங்க, அப்புறம் வந்து உள்ள வந்து போலீஸ் பணியில இருக்காரா இந்த மாதிரியான குழப்பம், அப்புறம் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா திடீர்னு ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க காணாமல் போயிடுவாங்க, அப்புறம் நரேன் ஒரு ஒரு கேரக்டரில் வருவார், அவர் ஏதோ பண்ண போகிறார் கைதி மாதிரி ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு, பார்த்தா அவரை வந்து சாகடிச்சிடுவாங்க. இப்படியா பார்த்தீங்கன்னா அந்த கதை போயிட்டே இருக்கும். இன்ட்ரோவில் ஏதாவது ஒரு இன்ட்ரோ பேக்கில் ஒரு சஸ்பென்ஸ் வைக்கணும் இல்லையா, ஒரு சின்ன சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க, சரி 1.5 மணி நேரம் ஓடி போச்சு, மீதி இருக்கிறத பார்க்கலான்னு போனால் அடுத்து ஒரு சைக்கோ கேரக்டர் ஒன்று வருது, பாபுன்னு ஒரு கேரக்டர், அது என்னென்னா காப்பி கட் பாபு. இந்த முதலா முழுக்க பார்த்தீங்கன்னா என்னது ஸ்மைலி பிரம்மா ஸ்மைலி பிரம்மா பிரம்மா, அதை அந்த கேட்டு 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 அது மாதிரி இந்த காட்சிகள் வேற பார்க்குறதுக்கு ஒரு ரம்பத்தை எடுத்து ஒரு ஒரு பெண்ணோட காலை அறுக்கிற மாதிரியான ஒரு காட்சிங்க வந்து ஏசடிவில் கொடுத்துருக்காங்க. ரைட்டு, எப்பயும் குழந்தை குட்டிங்களோட வந்து படம் பார்க்க மாட்டாங்க, ஆனாலும் நாம் வந்து ஒரு மனநிலை எப்படி இருக்குது, 190 ரூபாய் கொடுத்து அந்த டிக்கெட்டை போய் வந்திருந்தவங்களாம் பார்த்துருக்காங்க. காலங்காத்தால 9 மணிக்கு அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் வந்து தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் சைக்கோ த்ரில்லர் படம்னு. அதுக்காக ஒரு ஒரு நியாயம் வேணாவா வந்து என்னதான் இருந்தால் கூட வந்து போட்டு அற அறன்னு அறுத்து அந்த குத்துயிரும் குலையுரமா அந்த இது வந்து பாடியை காமிச்சு இப்படியா அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது ஆஃப்ல அதை சொல்கிறேன்ல காப்பி கட் பாபுன்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு 5 நடிகர் திலகம் அப்புறம் வந்து ஒரு 6 நடிகவேல் இப்படியா பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக தன்னுள்ள இறக்கி அவருடைய நடிப்பு திறமையை வந்து ஓவர் ஆக்டிங்கை காமிச்சு வெளு வெளு வெளுன்னு வெளுத்து ஆடியன்ஸை படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அந்த கேரக்டர் மேலே கோபம் வரலாம், எரிச்சல் வரக்கூடாது வந்து அனுப்பியா அந்த கேரக்டர் வெளியே தள்ளியா அப்படின்ற அளவுக்கு படம் பார்க்குறவனுடைய மனநிலை அப்படி தான் இருக்குது. சும்மா பேசி பேசி அது பார்த்தீங்கன்னா லாஜிக்கே கிடையாதுங்க, ஒட்டு மொத்தமாக லாஜிக்கே கிடையாது. ஒரு ஒரு கமிஷனருக்கு என்ன வேலை, ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு என்ன வேலை, ஒரு சைக்கோ த்ரில்லர் எப்படி பிடிக்க போகிறோம், மீடியாவில் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் விட்டுட்டு எந்த நோக்கத்துக்காக இந்த படம் போச்சுனே தெரியல. இது எத்தனையும் மைனஸ் சரி ப்ளஸ்ன்னு ஒன்று இந்த படத்துலேயே இல்லையோ இல்லையா அப்படின்னா இருக்குது. ஜெயம் ரவி, அதை தாண்டி யுவன் சங்கர் ராஜா, இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு இல்லை பெரும்பாலும் காப்பாற்றுறவர் யுவன் சங்கர் ராஜா தான், ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காருங்க. யுவன் சங்கர் ராஜா டேட் கிடச்சிருந்ததுக்காக தேவையில்லாத இடங்கள்லாம் பாட்டை வேறு சுருக்கி வச்சுருக்காங்க, அது இருந்து மட்டும் பின்னணி இசை பிஜிஎம் உண்மையிலேயே வந்து உட்கார வைக்கிறாப்புல இந்த படம் வந்து ஒரு கண்டென்ட் சூப்பராக இருந்துருந்துன்னு வச்சுங்க. யுவன் சங்கர் ராஜாவோடு அந்த மியூசிக்கோடு சேர்ந்து ஒரு பேசக்கூடிய ஒரு படமாக இருந்தும், அப்புறம் தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா கேமரா விஎஃப்எக்ஸு எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க, நல்ல செலவும் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணி என்ன பண்ணுறது வந்து அது சட்டியில் இருந்தால் தானே அகப்பியில் வரும்னுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி உள்ளே இருந்தால் தான் வரும், கதையே இல்லாமல் கதையெல்லாமல் கேமராவை கொண்டு போட அப்படின்லாம் வந்து டைலாக்லாம் கேட்குறாங்க இல்லை, அந்த மாதிரி கதையாக இந்த படம் போது 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 செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு இறுக்கமான ஒரு மனநிலைக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸ் எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க சைட்டில் இருக்கிறவங்க எல்லாம் மொபைல் எடுத்தாங்க சும் உச்சு கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் இது பண்ண ஆரம்பித்தாங்க, கிளைமேக்ஸ் வர்றதுக்குள்ளே போய் அப்படின்னு வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க வந்து. இதுதான் இந்த படம், இது எந்த நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படம் தெரியல. திரும்பவும் என்னென்னா ஜெயம் ரவி உண்மையிலே இந்த படத்துக்கு கதை கேட்டாரா, அந்த கதை வந்து முழுமையாக கேட்டாரா, இல்லை சரி ஓகே டைரக்டர் ஓகே ப்ரொடக்ஷன் ஓகே நல்ல சம்பளம் கொடுத்துருக்காங்க ரைட்டு அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு பல டவுட் நமக்கு வருது. திரும்பவும் சொல்கிறது என்னென்னா தயவுசெய்து இந்த மாதிரி படங்களை இனி வந்து எடுத்துட்டிங்கன்னா திரும்ப ஒரு முறை பாருங்கள், ஏன்னா ஒரு நல்ல எடிட்டர்கிட்ட இந்த படத்தை கொடுத்தா 2 மணி நேரம் 33 நிமிஷம் ஓடுது இல்லைங்களா, ஒரு 1.5 மணி நேரமாக ஒரு குறும்படமாக பிரமாதமாக கட் பண்ணி அழகாக வெட்டி ஒட்டி கிட்டி அதை கையில் கொடுத்துருவார். சரி, இறைவன் என்ன தான் அப்படின்னா இறைவா தமிழ் சினிமாவை காப்பாற்று. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.